الحمد لله الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين أشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه أوصيكم بعباد الله فإياي أولا بتقوى الله قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين يلام الله الله جل شأنه وتعالى بي. மிகப்பெரும் பேருபகாரத்தால் மிகப்பெரும் பெரும் கருணையால் மிகப்பெரும் கிருபா கடாட்சியத்தால் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் ரசூலும் ரஹ்மத்தும் ஹபீபும் நூருமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வ ஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம மஜத வ அஸ்லம் நாயகக்குமான் அவர்களின் மேலாம்பரமான ரிசாலத்து தயிபாவை ஈமான் கொண்டு உம்மத்தே முஹம்மதியாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் பாசமும் காதலும் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாலின் ஷரீஃபுடைய பபரக்காத் ஆலாவை கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நாம் அடையக்கூடிய மகத்தான பேருபகாரம் செய்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் லாஹிரிலும் பாத்தனினும் ஆஃபாக்கிலும் அம்ஃபுசிலும் அவனை அஞ்சு பயந்து அவன் ஏவிய கர்மங்களை எடுத்து நடந்து அவன் விளக்கிய காரியங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது அருள்மறையான திருமறை அல் குர்ஆன் கரீமில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபான ரஹ்மத்தான நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலாம்பரமான ரிசாலத் தய்யிபாவாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி எனும் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அடியார்களாகிய நம்மை நோக்கி நம்மை பார்த்து அல்லாஹ் தபாரக் வ தஆலா சுபச்செய்தி தருகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி திருக்கலிமாவை நாவால் மொழிந்து உள்ளத்தால் உண்மையாக விசுவாசம் கொண்டவர்களே தக்வா செய்வீர்களாக அல்லாஹுவை பயந்து கொள்வீர்களாக பக்குவம் சாதுகீன் சாதுகீன்களான அவுளியாக்களோடு சேர்ந்திருப்பீர்களாக அவுளியாக்களை மஹப்பத்து வைப்பீர்களாக அவுளியாக்களின் சுஹபத்தில் ஆகுவீர்களாக அவுளியாக்களுடைய சிநேகத்திலும் அவுளியாக்களுடைய அபிமானத்திலும் அவுளியாக்களுடைய தொடர்பிலும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக எல்லாம் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனது அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் நன்மாராயம் செய்கின்றான். காரணம் அவுளியாக்களுடைய சுகபத்தில் ஒருவன் வராத வரையிலும் அவனுக்கு இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன என்று நிச்சயம் அவன் புரிந்து கொள்ள முடியாது. அதன் காரணத்தினால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவுளியாக்களுடைய சுகபத்தை நம்மீது அல்லாஹ் கட்டாயமாக்கின்றான் மாஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ரபியுல் ஆஹிர் பிறை 18வது நாள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான அஹ்லு பைத் அத்ஹாரில் இமாம் அலி மகாம் சையது ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பரிசுத்த பாரம்பரியத்தில் உதித்து வந்த சுல்தானு மஷாயிகின் குதுபுல் அக்தாப் காஜா நிஸாமுத்தீன் அவுலியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் சங்கையான உரு ஷரீஃபுடைய திவ்ய திவ்ய திரு தினமாகும் இந்த ரபியுல் ஆஹிர் மாதம் 18வது நாள். இஸ்லாமும் ஈமானும் நாம் புரிவதற்கு முன்பதாக அவுளியாக்கள் என்றால் யார் என்று நாம் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ் ஹஸ்ரத் காஜா நிஸாமுத்தீன் அவுளியா அவர்களுடைய
ஏராளமான அற்புதங்கள் கராமாத்துகள் உண்டு மாஷா அல்லாஹ். இன்றைய தினம் அவர்களது மேலான உருசு ஷரீஃபுடைய நன்னாளாக இருப்பதால் இந்த தினத்தில் ஒரு முத்தான ஒரு விஷயத்தை ஹசரத் ஹாஜா நிசாமுதீன் அவுலியா அவர்களின் மேலான அற்புதத்தின் மூலமாக, அவர்களின் கிருபை கடாட்சியத்தின் மூலமாக, அவர்கள் ஒளிமயமான திரு கண்களின் பார்வையின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எத்தனை அடியார்களுடைய உள்ளத்தில் இருந்த குஃப்ர் என்னும் இருளை அகற்றி ஈமானுடைய பிரகாசத்தை கொடுத்தான் என்பதற்கு உதாரணமாக ஒரே ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். ஒருமுறை சுல்தான் அவுலியா ஹாஜா நிசாமுதீன் சிஷ்தி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உடல் சுகக்குறைவாக இருந்தது. நிசாமுதீன் அவுலியா அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் உடல் சுகக்குறைவாயிடுச்சு. ரொம்ப சர்க்கார் முடியாமல் போயிட்டாங்க. அவர்கள் நசிஹத்து செய்யலை, தயாரிப்பு செய்யலை, எந்த முரீதுகளுக்கும் திரு காட்சி வழங்கலை. இதை சர்க்கார் அவர்கள் மீது உண்மையான மஹப்பத்தும் இஹ்லாஸும் அபிமானமும் கொண்ட பக்தர்களான முரீதுகளால் இதை தாங்கி கொள்ள முடியவில்லை. ஹாஜா நிசாமுதீன் அவுலியா அவர்களுக்கு எப்படியாவது சிகிச்சை செய்து வைத்தியம் செய்து அவர்களை அந்த சுகக்குறைவிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எல்லா முரீதுகளும் முயற்சி செய்தார்கள். ஆனால் எத்தனையோ வைத்தியங்கள் செய்தும் ஒன்றும் பலனில்லை. சர்க்கார் அவர்களுடைய மிகப்பெரிய பக்தி கொண்ட மிகப்பெரிய ஆஷிக்கான முரீதும் மிகப்பெரிய சூஃபி ஞானியுமான பேரின்ப காதலுடைய சமுத்திரமான ஹாஜா அபுல் ஹசன் அமீர் ஹுஸ்ரு நிசாமி சிஷ்தி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லும் பகலும் யாரிடத்தில் கொண்டு போய் எதுமானை வைத்தியம் செய்வது, யாரை கொண்டு வந்து வைத்தியம் செய்வது, எப்படி இந்த ஒரு அவல நிலையிலிருந்து நாயகம் அவர்களை நாம் மீட்டெடுப்பது என்பதில் அதிகம் அக்கறையும் கவலையும் தேட்டமும் நாட்டமும் கொண்டு தேடிக்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அமீர் ஹுஸ்னு அவர்கள் கேள்விப்பட்டார்கள், ஒரு நபர் உண்டு, அவரிடத்தில் எவ்வளவு பெரிய யாதியஸ்தரை கொண்டு சென்றாலும் அவர் ஓதி பார்த்தாரே ஆனால் அந்த நோய் குணமாகிவிடும் என்பதாக. அமீர் ஹுஸ்னு சர்க்கார் அந்த நபரை சென்று பார்த்தார்கள். பார்த்தால் அங்கே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. காரணம், அந்த நபர் ஒரு ஈசாய், ஒரு கிறிஸ்துவர். அந்த கிறிஸ்துவர் ஓதி பார்த்தால் எல்லா நோயும் குணமாகிவிடும். அவரிடத்தில் ஆயிரக்கணக்கான அமராதுகள் நோயாளிகள் மாஷா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான பேர் டோக்கன் போட்டேன்னா எல்லாம் கீழே நின்று குணப்படுத்திட்டு போறாங்க. ஆனா எல்லாரும் போய் குணப்படுத்தலாம், எப்படி குத்புல் ஹிந்தான சுல்தான மஷாயிகான ஹாஜா நிசாமுதீன் அவுலியா லட்சம் லட்சம் முரீதுங்களுடைய பீர முர்ஷிதான ஹாஜா பாபா ஃபரீத் கந்த சக்கருடைய ஹலீஃபாவான ஹாஜா சுல்தான் அவுலியா கௌதம் மஷாயிகின் ஹாஜா கரீமு நவாசுடைய குல்ஷனுடைய பூலான ஹசரத் நிசாமுதீன் அவுலியாவை எப்படி அங்கே கொண்டுட்டு போனது ஈசாயுடைய சர்ச்சுக்கு? இதில் அமீர் ஹுஸ்ருக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டு விட்டது. அமீர் ஹுஸ்ர் அவர்கள் உண்ணவில்லை, குளிக்கவில்லை, பட்டினியாக கிடந்தாங்க. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், ரொம்ப அவங்க முடியாமல் போயிட்டாங்க. அமீர் ஹுஸ்ர் முடியாமல் போயிட்டாங்க. இதே கேள்விப்பட்ட நிசாமுதீன் அவுலியா அவங்களே முடியாமல் இருக்கிறாங்க. முரீதுகள்லாம் சொன்னாங்க, சர்க்கார் அமீர் ஹுஸ்ர் ரொம்ப மறைவு ஆயிட்டாப்லன்னு சொல்லி. என்ன விஷயம் அமீர் ஹுஸ்ர் கூப்பிட்டு கேட்டாப்பிடு. அப்போது நிசாமுதீன் அவுலியா கூட விசாரிக்கிறாங்க, என்ன விஷயம் அமீர் ஹுஸ்ர், ஏன் இங்கே இப்படி போயிட்டீங்க? அப்போ அமீர் ஹுஸ்ர் சொன்னாப்பிட, எஜமானே எனக்கு ஒரு ஹாயிஷ் இருக்குது, எனக்கு ஒரு ஹாஜத் இருக்குது, அந்த ஹாஜத்தை நிறைவேற்றி தந்தால் தான் நீங்கள் நான் சாப்பிடுவேன் குளிப்பேன்னு சொல்லி சொன்னாப்பிடு. என்ன ஹாஜத் உங்களுக்குன்னு சொல்லி நான் தாங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிடுவேன், தாங்கள் அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அமீர் ஹுஸ்ர் போய் எவ்வளவோ அந்த ஈசாயை போய் கெஞ்சி பார்த்தாப்புல அவரை கூப்பிட்டாங்க. அதாவது சர்க்கார் தர்பார் செலவுக்கு அந்தால் முடியாதுன்ட்டாப்புல. அப்போ அமீர் ஹுஸ்ர் சொல்கிறாப்புல, எனக்கு ரொம்ப ஆஜத் எதுவானே, எப்படியாவது தாங்கள் அங்கே வரணும் மாஷா அல்லாஹ், நீங்கள் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நான் கூப்பிட்ற இடத்துக்கு தாங்கள் வரணும்னு சொல்லி, அப்போ தான் நான் சாப்பிடுவேன் குடிப்பேன்னு சொல்லி. இந்த வித்தையை பார்த்த உடனே நிசாமுதீன் அவுலியா புன்னகை பூத்தவர்களாக, சரி அமீர் ஹுஸ்ர் நீ கூப்பிட்ற இடத்துக்கு நான் வரணும் சர்க்கார் இஜாஸ் பாதா கொடுத்துட்டாங்க. மாஷா அல்லாஹ் எல்லா ஏற்பாடும் பல்லக்கெல்லாம் கொண்டு வரப்பட்டது. மஹ்பூப இலாஹி ஹாஜா நிசாமுதீன் அவுலியாவை டோலியில் தூக்கி வச்சு மாஷா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குலை சூழ ஈசாயுடைய அந்த சர்ச்சுக்கு மாஷா அல்லாஹ் கொண்டு வந்து இறங்கிட்டாப்புல. அங்கேயா அந்த சர்ச்சில் உள்ள அந்த ஈசாயி பாதிரி பார்த்தாப்புல உலக பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே அந்த ரெண்டு கூட்டத்தை என்ன அவர் என்ன ஓரமாக்கிட்டு அமீர் சர்க்கார் சொன்னாப்புல உங்களை பீர முஷ்ரை கொண்டு வாங்கன்னு சொல்லி சர்க்கார் உள்ள கொண்டு போன உடனே அந்த ஈசாயி மஹ்பூப இலாஹி ஹாஜா நிசாமுதீன் அவுலியா பேரில் ஏதோ மந்திரிச்சு ஊதுனாப்புல, ஓதி ஊதுனாப்புல, ஓதி ஊதுனா தான் தாமத மாஷா அல்லாஹ் சுல்தான் மஷாயிகின் குத்புல் ஹிந்த்
Khaja Nizamuddin Avliya அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த ஒரு சுகக்குறைவு அந்த ரோகம் அவர்களை விட்டு உடனே சட்டென்று நீங்கியது மாஷாஅல்லாஹ் பூரண சுகம் பெற்றார்கள் நிஜாமுதீன் அவர்கள் இதை பார்த்த உடனே எல்லா முரீதுகளுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் மாஷாஅல்லாஹ் ஆச்சரியத்தில் அனைவரும் மூழ்கி இருக்க ஹஜ்ரத் காஜா நிஜாமுதீன் அவர்கள் அந்த ஈசாயி பாதிரியை பார்த்து கேட்டாங்க ஓ ஈசாயி பாதிரியே இவ்வளவு பெரிய உயர்ந்த மர்த்தபாவுக்கு இந்த உன்னதமான அந்தஸ்தருக்கு அதாவது நாலு கணக்கில் பிடிச்ச நோயை நீர் மந்திரித்து ஊதினால் பட்டென்று சுகமாகக்கூடிய அளவில் இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தருக்கு நீர் எப்படி வந்தீர் என்று கேட்டாங்க அதை கேட்ட உடனே ஈசாயி பாதிரி சொன்னார் பெரியவங்களே நான் எப்போதுமே என் மனோ இச்சைக்கு மாற்றமாக நடப்பேன் நஃப்ஸுக்கு மாற்றமாக நடப்பேன் என் நஃப்ஸு என்ன சொன்னால் நான் கேட்க மாட்டேன் என் நஃப்ஸு உண்ண சொன்னால் நான் உங்க மாட்டேன் என் நஃப்ஸு குடிக்க சொன்னால் குடிக்க மாட்டேன் நஃப்ஸு தூங்க சொன்னால் தூங்க மாட்டேன் நஃப்ஸுக்கு எல்லாமே நான் மாறாக நடந்த காரணத்தால் எனது ரப்பு எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் இதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போது நிஜாமுனோடைய கேட்டாங்க அப்படின்னா உங்களுடைய நஃப்ஸை நீர் வென்று விட்டீரான்னு சொல்லி ஆம் இதுவரையிலும் என் அறிவுக்கு தெரிஞ்சு என் நஃப்ஸு எந்த ஒரு விஷயத்தை அது செய்யக்கூட எதை செய்ய சொல்லுதோ இந்த நஃப்ஸு எதை வந்துட்டு அது என்ன என் நஃப்ஸு எந்த ஒரு விஷயத்த அது செய்ய சொல்லுதோ அதுக்கு மாறா நான் செய்வேன் அது செய்யக்கூடாதுன்னா ஒரு விஷயத்த நஃப்ஸு சொல்லுது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுது நான் செய்வேன் இப்படி செய்யன்னு சொல்லுது நான் செய்ய மாட்டேன் நஃப்ஸு என்ன தூங்குன்னு சொன்னா நான் தூங்க மாட்டேன் நஃப்ஸு தூங்காதன்னு சொன்னா நான் தூங்குவேன் நஃப்ஸு குடின்னு சொன்னா நான் குடிக்க மாட்டேன் நஃப்ஸு குடிக்காதுன்னா நான் குடிப்பேன் நஃப்ஸு சாப்பிடுன்னு சொன்னா நான் சாப்பிட மாட்டேன் நஃப்ஸு என்ன சாப்பிடாதுன்னு சொன்னா நான் சாப்பிடுவேன் எல்லாமே என் நஃப்ஸுக்கு மாற்றமாக தான் நான் செய்வேன் அதன் பரக்கத்தை கொண்டு தான் இவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்து நான் வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க இதனை கேட்ட உடனே சுல்தான் அவுலியா ஆலே ரசூல் நூரை பத்தூல் லாலே ஹசனைன் ஹுசூர் ஹாஜா நிசாமுதீன் அவுலியா அந்த இசாயி பாதிரியை பார்த்து கேட்டாங்க அவ்வாறு என்றால் நீர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் உங்களுடைய நஃப்ஸு என்ன சொல்கின்றது என்பதாக கேட்டாங்க மாஷா நீ இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாவுடைய நபியான ரசூலான ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் நீ ஏற்றிருக்கிறாய் நீ கிறிஸ்துவனாக இருக்கிறாய் கிறிஸ்துவாக இருக்கக்கூடிய நீ ஈசா நபி சொன்னாங்க அல்லாவுடைய ஹபீபான காத்தம நபியான முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வர இருக்கிறாங்க சொல்லி சுப செய்தி சொன்னாங்க ஆனா நீ மாஷாஅல்லாஹ் எல்லாமே நஃப்ஸுக்கு மாற்றமா செய்றியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் உன் நஃப்ஸை நீ வென்று விட்டாயா இல்லையான்னு கேட்டாப்பிட அந்த ஈசாயு மாதிரி ஒரு கணம் யோசித்து விட்டு மஹபூப இலாஹி ஹாஜா நிஜாமுதீன் அவுலியாவுடைய திவ்ய திரு பாத மலரடியில் சர்க்காருடைய கதமே இந்த ஷரீஃபைனை கட்டி பிடித்து முத்தமிட்டு கொண்டு சொன்னாப்ல எஜமானே இங்கே தாங்கள் நோயாளி அல்ல நான் மிகப்பெரிய நோயாளியாக இருந்தேன் என்னை வைத்தியம் செய்வதற்கு தாங்கள் வந்திருக்கின்றீர்கள் நான் எல்லோருக்கும் வைத்தியம் செய்யக்கூடிய வைத்தியனாக என்னை நினைத்துக் கொண்டு இருந்தேன் ஆனால் உண்மையில் என்னில் மிகப்பெரிய நோய் மிகைத்திருந்தது இங்க வர்றவங்களோட நோய் எல்லாம் துனியாவோட போற நோய் ஆனா எனக்கு இருந்த நோயோ துனியாவிலும் ஆகலத்திலும் என்னை ஹலாக்காக்கிற குஃபர் என்னும் ஷிருக் என்னும் நோய் என்னில் இருந்தது அந்த நோயை வைத்தியம் செய்ய வந்த மிகப்பெரிய ஆன்மீக வைத்தியரை தாங்கள் மருந்து ஷிஃபாவை அன்றி வேறில்லை நாயகமே என்னை மாஷாஅல்லாஹ் அதாவது தூஞ்சிக்கொண்டு கடந்த இதயத்தை தாங்கள் தட்டி எழுப்பி விட்டீர்கள் என்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்னை முஸ்லீம் ஆக்கி விடுங்கள் என் நஃப்ஸா என்றது இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளாது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது நான் என் நஃப்ஸுக்கு அடிமையாக இருக்கின்றேன் ஆனால் இது காலம் வரையிலும் என் நஃப்ஸை வென்று விட்டதாக நான் ஒரு மனப்பால் குடித்துக் கொண்டிருந்தேன் இப்பொழுதுதான் எனக்கு உண்மை தருகின்றது நான் உண்மையை நஃப்ஸை வெல்லவில்லை நஃப்ஸுக்கு நான் குர்பான் ஆயிருக்க என்பதாக சொல்லி மாசாது சுல்தான தவளியா خاجہ نظام الدین اولیاء اشهد ان لا اله الا الله واشهد ان محمد رسول الله கலிமத் தய்யிபாவை அந்த ஈசாயி பாதிரிக்கு சொல்லி கொடுத்து மாஷாஅல்லாஹ் சர்க்கார் அவர்கள் இஸ்லாத்தில் இணைத்து அவரை முஸ்லீமாக்கி அவரை மூமினாக்கி அவருக்கு விலாயத்தை கொடுத்து மிகப்பெரிய வலியாக அவரை ஆக்கிவிட்டார்கள் மாஷாஅல்லாஹ் அந்த ஈசாயி பாதிரியை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் அந்த ஈசாயி பாதிரி இடத்துல வைத்தியத்துக்கு வந்த வைத்தியர்கள் அதாவது நோயாளிகளும் வைத்தியம் செய்து கொண்டு குணமாகி சென்றவர்களும் இப்படி ஆயிரக்கணக்கான பேர்கள் குத்துபுல்லா கதாப் ஹாஜா நிசாமுதீன் அவுலியாவுடைய தெய்வீக திவ்ய திருக்கரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மாஷாஅல்லாஹ்
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதற்காகத்தான் நம்மை சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன். ஓ ஈமான் உள்ள விசுவாசிகளே, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி கலிமத்து தய்யிபாவை நாவால் மொழிந்து உள்ளத்தால் உண்மையாக விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் முஸ்லிமாக மூமினாக முத்தகீனாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் அவுலியாக்களுடைய சுகபத்தில் இருங்கள், அவுலியாக்களுடைய சிநேகத்தில் இருங்கள், அவுலியாக்களுடைய அபிமானிகளாக இருங்கள், அவுலியாக்களுடைய ஆஷிக்கங்களாக இருங்கள் என்பதா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நன்மாராயம் செய்கின்றான். யார் வலிமார்களுடைய சுகபத்தில் ஆனாலும் அவனுக்கு இம்மையிலும் வெறுமையிலும் வெற்றி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. குர்ஆனின் வெளிச்சத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் ரசூலும் ரஹமத்தும் ஹபீபும் நூருமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நன்மாராயம் செய்கின்றார்கள். அதாவது யார் ஒருவன் அவுலியாக்களுடைய மஹப்பத்தில் ஆனானோ அந்த மனிதனுக்கு மாஷா அல்லாஹ் இம்மையிலையும் வெற்றி வறுமையிலையும் வெற்றி என்பதாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நாதாக்களான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான அஹ்லு பைத் அத்ஹாருடைய பரிசுத்த பாரம்பரிய குலவழி தோன்றர்களான அவுலியாக்களுடைய நேசர்களாகவும் அவுலியாக்களுடைய அபிமானிகளாகவும் அவுலியாக்களை சார்ந்தவராகவும் அவுலியாக்களுடைய கூட்டத்தில் நம்மையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சேர்த்து அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வனஃபானா பில் ஆயாத்தி வதிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் பர் ரவுஃபுர் ரஹீம் ரப்புல் ஹலீம் இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله الحمد لله على كل حال اشهد ان لا اله الا الله وله اخره وظاهره وباطنه اشهد ان محمد رسول الله سيد الكامل الفاتح الخاتم اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بان تصلي عليه. معاشر المسلمين رحمكم الله واتقوا الله وكونوا مع الصادقين. قال سبحانه وتعالى في القران الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. قال رسول الله صلى الله تعالى عليه وآله وسلم மௌலான محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاهي وعلى أبيه الكريم سيد المطهرين سيدنا عبد الله عليه الصلاة والسلام. اللهم صل وسلم وبارك على سيدنا مولانا محمد النور ذات سر سائر بسائر آثار والأسماء والصفات وعلى أمه الكريم سيدة المطهرين مولاتنا سيدة آمنة عليه الصلاة والسلام. اللهم صل وسلم وبارك على رسولك حبيبك نورك سيدنا مولانا محمد الحي رحمتي بيمي الملك دار دوامي سيد الكامل الفاتح الخاتم وعلى بنتك الكريم قبضك العظيم بضعة محمد قوة لله فاطمة البتول عليه الصلاة والسلام. ورضي الله عن نبي قدر ورضي الله عن خليفة الرسول خير البشر بعد الأنبياء بتصديق إمام المتقين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه رئيس العالمين فاروق دار عمر بن الخطاب رضي الله عنه جامع القرآن ذنبنا عثمان بن عفان رضي الله تعالى عنه أمير المؤمنين مولى العالمين علي بن أبو طالب عليه السلام أول كتب الأقدام إمام الأكبر سيدنا حسن مجتبى عليه السلام إمام علي مقام سلطان الشهداء مجتبى الكربلاء ابن الرسول سيدنا حسين عليه السلام أبي الفضل سيدنا عباس عليه السلام سيد الشهداء سيدنا حمزة عليه السلام جميع قرابة رسول الله صلى الله عليه وسلم شرف وكرم ودوالم
خصوصاً جميع صحابتي رسول الله صلى الله عليه وآله وسلم شرف كرم دوالم خصوصاً بحرمتي حبت أهل بيت الطهارة رسول الله صلى الله عليه وسلم تميم أنصار صحابي رسول رضي الله تعالى جميع أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها رضوان الله تعالى عنهم أجمعين خصوصاً بحرمة سيدنا القطب الوحداني والغوث الأسداني نائب رسول الله سيدنا غوث العالم شيخ معلم سيد عبد القادر الحسني والحسيني جيلاني رضي الله تعالى سلطان أولياء مين الدين الحسيني والحسني رضي الله تعالى سيد أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها رضوان الله تعالى عنهم أجمعين ونفعنا من بركات دار دار آمين اللهم اغفر لنا وارحمنا واعفنا واعف عنا واهدنا 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 وامددنا امددنا وامددنا واغفرنا 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 ولوالدينا 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 ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات ربنا تقبل منا دعانا انك انت السميع العليم وتب علينا مولانا يا الله يا رحمن يا رحيم يا قادر يا مجيب انك انت التواب الرحيم اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بان تصلي على اقيم الصلاه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بان